வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இயற்கை மருத்துவத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா கேஸ்ட்ரபிள், அதாவது வாய்வு பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து ஒரு சில இடங்களில் போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கேஸ்ட்ரபிள் ஃபார்ம் ஆயிரும், அதாவது வாய்வு தொல்லைனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய இன்றைக்கி சொல்யூஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரெண்டு விஷயம், ஒன்று பால் மில்க், இன்னொன்று வந்து பட்டை, லவங்கம் பட்டைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிரியாணி மசால் பாக்கெட்டில் வந்து ஒரு பட்டையாக வந்து பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தேவையான அளவு, அதாவது ஒரு ஆளுக்கு வந்து இன்றைக்கி வந்து கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் ஆகிருக்கு, அதுக்கு உடனே சொல்யூஷன் வேணும் அப்படின்னிங்கனாக்கா ஒரு 20 கிராம் பட்டை எடுத்துக்கோங்க. 20 கிராம் பட்டை, லவங்கம் பட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 20 கிராம் பட்டை எடுத்துகிட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு நீங்கள் போட்டு பண்ணாலும் சரி, இல்லாட்டினா நீங்கள் நம்ம கல்வத்தில் வச்சு நீங்கள் பவுடர் பண்ணிக்கிட்டாலும் சரி, எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. கல்வத்தில் வச்சு பவுடர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பவுடர் பண்ணணுன்றத நீங்கள் பார்த்து பண்ணலாம். மிக்சின்றது நீங்கள் அதை வந்து மிக்சி ரன் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக பவுடர் ஆகும், இல்லாட்டினா அறகுறையாக இருக்கும், அது வந்து எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கல்வா வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கல்வா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எந்த பாதிப்பும் கிடையாது. இதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். யார் வேணாலும் சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசு குழந்தைகள்லேருந்து 60-70 வயசு ஆள்கள் வந்து தாராளமாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இப்போ நான் இந்த வாய்வு தொலைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பால், லவங்கம் பட்டை இந்த ரெண்டு தான். லவங்கம் பட்டை ஒரு 20 கிராம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக, அதாவது ஓரளவுக்கு சூடாக இருக்கணும் பால், ஒரு நல்ல மிதமான சூடு இருக்கிற பாலில் வந்து லவங்கம் பட்டையை போட்டு நல்லா கலக்கி ஒரு 2-3 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு மிதமான சூடு இருக்கணும் குடிக்கிற அளவுக்கு. கலக்கிட்டு நீங்கள் அதை வந்து குடிச்சிங்கன்னா அதில் ஒரு உங்களுக்கு உடனே வந்து வாய்வு தொல்லையில் வந்து உடனே தீர்வு கிடைக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். வாய்வு பிரச்சனை இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி வாய்வு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே லவங்கம் பட்டை எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு பாலோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கனாலே ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய அந்த வாய்வு பிரச்சனை வந்து முழுமையாக தீர்வு கிடைக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். வணக்கம்.